ஹே காய்ஸ், வெல்கம் டு எல்பிடி ஐடியாஸ். நான் உங்களாமே பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்ஸோடு சேர்ந்து ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறது, ஒரு ஸ்கெட்ச் அவுட்லைன் அண்ட் வந்து மேங்கோ வந்து கலரிங் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டும் என்ன பண்ண போறோம், ஒரு சி மாதிரி போட போறோம். அதை மட்டும் கட் பண்ற வேண்டியது, சரியா? முதல்ல வரைஞ்சிட்டு அழிக்கணும். கப்பில் ஃபர்ஸ்ட் டிரா அழிக்க கூடாது, வரைஞ்சிட்டு கட் பண்ண. பாத்துக்கோ என்ன பண்ணணும், இந்த சி மாதிரி இருக்கிற அந்த வளைவை மட்டும் உள்ள வளைய போறோம், அவ்வளவுதான். அப்படி போடு, வெரி குட். இப்போ என்ன பண்ணணும், கொடு இந்த அருக்கு பத்தியா கொள்ளுவா. இந்த இதை என்ன பண்ணணும், இப்படி வர வருதா, இப்படி 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 இதை வந்து கட் பண்ணணும். பண்ணு பார்ப்போம், ஜாயின் பண்ணாத லைனு இப்படியே நல்லா வளைச்சி அழகாக ஜாயின் பண்ணு, ரப் பண்ணு. இப்போ இதை ரப் பண்ணணுமோ அதை ரப் பண்ணு நல்லா. எப்பவுமே என்ன பண்ணணும், ரொம்ப லைட்டாக வரையணும். சி நான் வரைய ரொம்ப லைட்டாக தான் வரைஞ்சிருக்கேன் பாரு, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், சரியா? அவ்வளோதான், அப்படிலாம் அழிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ டார்க்காகவே வரையக்கூடாது, சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், லீஃப் மேலே ஒரு ரெண்டு குச்சி போடு. எப்படி போட்டிருக்கேன், ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி ஒரு சி போடு நடுவில். ஃபஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பாரு, இந்த நடு லைன் இருக்குல்ல, எப்பவுமே பிரான்ச் இதை தான் வரையணும். லைட்டாகவே வரலாம், ஓகே. ரொம்ப வளைக்க கூடாது பாரு, நல்லா பெருசாக தான் வளைச்சிருக்கேன், லேசாக தான் தெரியுது. நீ வளைச்சிருக்கிறது பாரு, ரொம்ப டார்க்காக தெரியுது. ரப்பனு ரப்பனு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நல்லா ப்ரஷ்ஷை தண்ணியில் டிப் பண்ணிட்டு, கலர் என்ன கலர், மேங்கோ என்ன கலரில் இருக்கும், ஃபஸ்ட்டு எல்லோ எடுப்போம். இந்த நடுவில் இருக்குல்ல இந்த எல்லோ எடு, அதை எடுத்து இந்த நடுவில் நான் வரைஞ்சிருக்கேன்ல அந்த லைன்ல அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதும். ப்ரெஷர் ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக தொட்டால் போதும். அப்புறம் அந்த எட்ஜஸ் பார்த்துக்கோ, லைட்டாக எட்ஜஸ். லைட்டாக அப்புறம் நான் பிளெண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி அப்படியே அந்த கலரோட வெறும் தண்ணி தான். ஹேமந்த் எல்லா தடவையும் கலரை டிப் பண்ணக்கூடாது, ஓகே? ஒரு தடவை தான் டிப் பண்ணணும். இந்த எட்ஜ் இருக்கு பத்தியா, இந்த ஆர்க் போடு மெதுவா, லைட்டா 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 போதும், லைட்டா எடுத்தா போதும். இன்னொரு ஆர்க்கா எடுக்கக்கூடாது கலர். அப்புறம் உனக்கு அதான் என்ன ஆகுது, பெயிண்டிங் வந்து டார்க் ஆயிருது. சார் நிறைய தண்ணி தான் எடுத்திருக்கேன் தவிர கலர் வந்து ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன். அப்படியே லைட்ஸா லைட் லைட் லைட்டா கீழே வர, லேசா லேசா தான், நடுவுல கிடையாது மேல மட்டும்தான். அந்த எட்ஜஸ் இங்க பாரு,
இந்த எட்ஜஸ் இருக்கு பாத்தியா, இதை வந்து ஒழுங்கா கொடுக்கணும். நல்லா கொஞ்சம் இந்த பாரு, இந்த பாரு ஹேமன் இப்படி, இந்த ஆரஞ்சு கலர் தெரியுதா, இந்த ஆரஞ்சு கலர் தெரியுற மாதிரியே கொடுக்கணும். அப்புறம் இந்த இடத்துலையும் லேஸா கொடுக்கணும், லைட்டா லைட்டா. தண்ணி தான் நிறைய எடுக்கணும் தவிர கலரை கம்மியாவே எடுங்க. இப்போ நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறோம். மாம்பழம் வந்து ஸ்மூத்தாக இருக்கு, அதில் மேங்கோ வந்து எப்படி இருக்கும், லைட்டாக டெக்ஸ்சர் சொர சொரன்னு இருக்குமா, அதுதான் இது. ஸோ லைட்டாக வந்து நம்ம டெக்ஸ்சர் கொடுக்குறோம் அங்கங்கே லைஸ் டிஸ்டன்ஸை. கஷ்டம் என்ன பண்ணுவோம், நல்லா பெயிண்ட்டை வாஷ் பண்ணுவோம். உள்ள லைட்டாக தெளி, இப்போ இப்படி வச்சு லைட்டாக தெளி, லைட்டாக லைட்டாக எடு எடு எடு, ரொம்ப முக்காது இங்கே பாருங்க தெளி. ஏய் இங்கே வந்து இது தெளி, ஆ அதுக்குள்ளே தெளிச்சு. ஓகே இப்போ வெறும் தண்ணி தானே இருக்கு, அதை வச்சு அந்த லைன்ஸ் தெரிஞ்சு பார்த்தியா கொச்சை கொச்சையானு, அதை வந்து மேலே மேலே பிளர் பண்ணும். அது இருக்கு பார்த்தியா, இதை இப்படி தேய்ச்சாதான் என்ன ஆகும், ஈவன் ஆகும் அந்த கலர். அந்த கோடு கோடாக தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும். நீ கலர் பென்சில் அடிக்கும் போதெல்லாம் அந்த கோடு கோடாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும், இப்படி பிளர் பண்ணுவல அந்த மாதிரி பிளர் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடாது, அந்த நடு இடத்துல மட்டும் அந்த மிக்சிங்க்கு வந்து ஈவனாக பண்ணணும். சரியா, ஆ அப்படி பண்ணு. இப்போ நீட்டா இருக்கு பார்த்தியா, அப்பதே புசுக்குன்னு ஒரு திக்கா இருந்ததா இப்போ அழகா இருக்கு. ஓகே தப்பில் நான் வெரி குட். அதே மாதிரி ரொம்ப அடிச்ச இடத்துலயும் அடிக்காத, சோ அந்த பேப்பர்ஸ் வந்து என்ன ஆகுது ஒரு மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு வருது. சரியா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைட்டா பிரஷ்ஷை டிப் பண்ணிட்டு நல்லா தண்ணி தெளிச்சிடணும். தெளிச்சிட்டு ஒரே ஒரு ஸ்வைப் தான், சரியா, ரொம்ப எல்லாம் இல்லை, 1 2 3 அப்புறம் திரும்ப 1 2 3 அவ்வளோதான். லைட் கிரீன் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே இந்த கார்னர்ல லேசா லைட்டா போட்டா போதும். ஓகே ரொம்ப லேசா பிரஷ்ல கலர் தொடணும். திக்கு கிரீன்ல இருக்குமா மேங்கோ, இருக்கவே இருக்காது, லைட் கிரீன்ல தான் இருக்கும். ஓகே ஸோ லைட்டா அங்கங்க அந்த கிரீன் தெரிற மாதிரி கவனமா பண்ண, குட்டி பிரஷ் தான் வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன. சோ கொஞ்சம் கொஞ்சமா அதை டார்க் ஆக்கணும். சரியா, முதல்ல பாரு ரொம்ப லைட்டா தான் இருக்கும். ஓகே அப்புறமா நம்ம டார்க் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ லேஸ் லேஸ் லேஸா அந்த இடத்த வந்து என்ன பண்ணணும், டார்க் பண்ணணும். முதலே டார்க் பண்ணிட்டேன்னா நம்மளால லைட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு பெயிண்டிங் கறி மாதிரி ஆயிடுச்சுல, அந்த மாதிரி ஆயிடும். அதே இது லைட்டாக போட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன் வந்தீங்க பாரு, இப்ப எனக்கு இந்த மாதிரி கோடு கோடா இருக்கா, என்ன பண்ணணும், வெறும் தண்ணியை தொட்டு டிப் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ணணும், ஸ்மூத்தா ஆக்கிடணும். கலர் நல்லா பிளெண்ட் பண்ணி தேய்ச்சி விட்டுறணும். எங்கேயுமே அந்த லைன்ஸ் வந்து அசிங்கமா தெரியக்கூடாது. கிட்டத்தட்ட அவுட்கம் வந்துடுச்சு, வெரி குட். நல்லா வெறும் வாட்டரை வச்சு லைட்டாக பிளர் பண்ணி கொடுப்போம். நீ என்ன பண்ணிட்ட, கிரீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன், நீ பாதிக்கு மேலே என்ன பண்ணியிருக்க, கிரீன் ஆக்கியிருக்க, அதனால தான் அது அப்படி இருக்கு. சரியா, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணோம், வெளியே வராமல் பண்ணணும் கப்பியில். ஓகே அப்படியே வந்து லைட் நல்லா வந்து ப்ரஷ்ஷை வந்து டிப் பண்ணிட்டு லைட் கிரீன் எடுத்துக்கோங்க. லைட் கிரீன் எடுத்துட்டு ட்ரீ லீஃபோட இந்த சைடு அவுட்டர் சைடில் அப்படியே ஓரத்தில் மெதுவாக ரொம்ப கவனமாக அடிச்சுட்டு வாங்க. ஒன் சைடில் மட்டும்தான், ரொம்ப கவனமாக வெளியே போயிடக்கூடாது.
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெளியே வராம பண்ணணும், கவனமா ஸ்லோவா பண்ணணும். இப்ப என்ன அவசரம், நம்ம பெயிண்டிங் வந்து ரொம்ப பொறுமை தேவை சரியா, நல்ல டைம் எடுத்து காய வைக்கணும். இப்ப நெக்ஸ்ட் பிரஷ் லேசா வாஷ் பண்ணிட்டு பெயிண்டிங் தண்ணி எல்லாம் டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டார்க் கிரீனை லைட்டா எடுத்துதா போதும், லேசா ஹேமந்த் லைட்டா சரியா. நெக்ஸ்ட் இந்த சைட்ல இருந்து நல்லாவே டார்க் கிரீன் வந்து எடுத்துக்கலாம். வாட்டர் இருக்க கூடாது. தண்ணி வந்து கம்மியா இருக்கணும், ஏன்னா நம்ம லைன் வந்து ரொம்ப குட்டி லைன், சோ தண்ணி வந்து ரொம்ப லைட்டா இருந்தா போதும். சோ மேல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த குழிக்குள்ள வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் இந்த பிரான்சஸ்ல லைட்டா இப்படி போடலாம். நெக்ஸ்ட் வாஷ் பண்ண வேண்டாம் ப்ரஷ்ஷை, அப்படியே பிளாக் கலர் லைட்டாக ஒரு மூணு நாலு ஸ்வைப் அப்படியே சைன் 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 பண்ணிட்டு ஷார்ப்பாக இருக்கணும். இந்த இதில் மட்டும்தான் நம்ம கலர் பட்டிருக்கணும். ஸோ அதை எடுத்து லேசாக ஒரு ஓரத்தில் மட்டும் இப்படி பிளாக் கலர் எடுத்து மெதுவாக ஸ்வைப் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இந்த மேலே லைட்டா ஷேடோ இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இது ஏன் போடுறோம், லீஃப் அப்படியே இது மேலே இருக்கு சரியா, அதனால ஒரு இடத்துல லைட்டா இருட்டாகும், அந்த இடம் தான் இந்த இடம். ஸோ லேசா அப்படி இருட்டாக்கியும் அந்த கோடு தனியா தெரியாம இருக்கிறதுக்கு திரும்பியும் அதை நல்லா பிளர் பண்ணி விட்டுருணும். தண்ணி இருக்கேன் நெக்ஸ்ட் பிளாக் கலர் எடுத்து ஷேடோ